வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நவீன மீன் விற்பனையகம் பார்த்துருப்பீங்க. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, நம்ம திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அடுத்த பில்டிங்கே இந்த நவீன மீன் விற்பனையகம் தான். இந்த கடைக்கு வந்திருக்கோம். இங்கே ரொம்ப ஃபேமஸானது ஃபிஷ் வெரைட்டிஸ் தான். ஃபிஷ்ஷில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அது இங்கே நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். வாங்க, இங்கே என்னென்ன ஸ்பெஷலுங்கிறத பார்த்து டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க போகலாம். முதல்ல அவங்க கடையில் என்னென்ன ஸ்பெஷல்ன்ட்டு கேட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் கொடுக்க ஆரம்பித்தோம். நம்ம என்ன ஆர்டர் பண்ணோம்னா ஒரு விலை மீன், ஒரு இறால், ஒரு போன்லெஸ் ஃபிஷ். அவங்க தேங்காய் எண்ணெயை ஊற்றி நமக்கண்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தான் நம்ம கேமராமேனு அங்கே உள்ள மாஸ்டரை உசு பேச்சு நமக்கு கண்டென்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. மக்களே, நம்ம ஆர்டர் பண்ண இட்லி வந்துட்டு, இட்லி இடியாப்பம் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது கூட மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பை வச்சு இந்த இட்லி எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு இந்த மீன் குழம்பு டேஸ்ட்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த மீன் குழம்புக்கே உண்டான அந்த புளிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லாவே இருக்குது. அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து வாயில் வச்ச உடனே தெரியுது. சூப்பருங்க. இது வந்து நம்ம இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா போன்லெஸ் ஃபிஷ்ஷு. பக்கத்தில் ஆர்டர் பண்ணியிருக்குது ப்ரானு. அது போக ஒரு விலை மீன் சொல்லியிருக்கோம், அது ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த போன்லெஸ் ஃபிஷ்ஷை வந்து நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பருங்க. இதில் ரொம்ப பிடிச்சது, எல்லாருக்குமே அது பிடிக்கும் மோஸ்ட்லி, தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் டேஸ்ட் அவ்வளோ நல்லா தெரியுது. வெறுமனை சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை வந்து இந்த இட்லியோடு வச்சு சாப்பிட்டு பார்க்கேன், அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். சூப்பர். அது கூடயே நான் ஒரு ப்ரானையும் ட்ரை பண்ணுறேன். ப்ரான் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். எப்போவுமே ப்ரான் எல்லாருக்குமே பிடிக்கும். ஷூட் பண்ணிகிட்ருக்கிற கேமராமேனே வந்து வாயில் எச்சு ஒரு அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அவரை வெறுப்பேற்றுறதுக்காண்டியே நான் நல்லா கேமராவில் காமிச்சு அதோடய டேஸ்ட்டை உங்களுக்கு சொல்கிறேன். நல்லாயிருக்கா? தேங்காய் எண்ணெயில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அம்மாங்க, உண்மையிலே நம்ம ப்ரானு அல்டிமேட்டுன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கத விட ப்ரான் உண்மையிலே பெஸ்ட்டு, தேங்காய் எண்ணெய்க்கு பெஸ்ட்டாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம இடியாப்பம் சொல்லியிருக்கேன், இடியாப்பம் வரட்டும். இடியாப்பம் வந்தவுடனே அதையும் வச்சு எப்படி இருக்குங்கிறத நான் டேஸ்ட்டை உங்களுக்கு சொல்கிறேன். மக்களே, அடுத்து வந்து இடியாப்பம் வந்திருக்கு. இடியாப்பத்துக்கு மீன் குழம்பு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இட்லிக்கு நல்லாவே இருந்துச்சு, அதே மாதிரி நான் இப்போ இடியாப்பத்துக்கு ட்ரை பண்ணி பார்க்கேன். இடியாப்பமும் நல்லா சாஃப்டாக இருக்குது, பிக்கும் போதே அந்த சாஃப்ட்னஸ் தெரியுது. மீன் குழம்போடு வச்சு சாப்பிட்டு பார்க்கேன். சூப்பருங்க. இதில் இட்லியாக இடியாப்பமானு நிமிஷம் கிடையாதுங்க. மீன் குழம்பு அல்டிமேட்டு. வாங்கி வாங்கி அதுவும் அவங்க வாளியை வச்சுட்டு போயிடுறாங்க. நீங்கள் பாட்டில் ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது கூட நம்ம சொன்ன விலை மீன் வரும். விலை மீன் வந்தோடனே அதையும் நான் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஆர்டர் பண்ண விலை மீன் வந்திருக்கு. இந்த விலை மீன் வந்து 80 ரூபான்னு சொன்னாங்க. உண்மையிலே நல்லா ஒர்த்து தான், நல்லா பெரிய மீனாக இருக்குது. பார்க்கும்போது மீன் பொறிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தோம், அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் தெரிஞ்சுது. ஆனால் ஒரே ஒரு கஷ்டம், ரொம்ப சூடாக இருக்குது, அது ஒன்று தான். இருந்தாலும் நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். சூப்பருங்க, உண்மையிலே நல்லாயிருக்கு. இந்த விலை மீனில் மற்ற மீனில் வந்து மீன் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் மீனை விட அந்த மசாலா வந்து நல்லா இறங்கியிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தெரியுது. அந்த விலை மீன் டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே தெரியுது. நல்லா வெந்திருக்கு. நம்ம கையை வச்சு உளுத்தா
அது பாட்டில் உதிருது பாருங்க, நல்லா உதிருது, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. அதுதான் இந்த இந்த விலை மீனில் எனக்கு பிடிச்ச விஷயம். அதுதான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, அதே சமயம் நல்லா குக் ஆகிருக்குன்னு சொல்லுவேன். மொத்தத்தில் இந்த கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்டது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸ்பெஷலாக தேங்காய் எண்ணெய்ங்கிறதுனால அதோடய ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருந்துச்சு, நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஒரு ரீசனபிள் ரேட்டு தான், ரொம்ப அதிக ரேட்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ தாராளமாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்து பில்டிங் இது தான். இங்கே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த டிஷ்ஷஸ்லாம் நான் சொன்ன மாதிரி இருந்துச்சா இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஐயா, வணக்கம், உங்கள் பேர் என்ன? வணக்கம் சார், என் பேர் பீர் மெய்தீன். ஓகே, இந்த கடையில் வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக வேலை பார்க்குறீங்க? கரெக்டாக நான் ஒரு வருஷமாக வேலை பார்க்குறேன் சார். ஓகே, இந்த கடையில் என்னென்ன டிஷ் இருக்குது? இந்த கடையில் வந்து இட்லி, இடியாப்பம், மீன் ஃப்ரைட் ரைஸு, இறால் ஃப்ரைட் ரைஸு, நண்டு பொடி மாசு, நண்டு ஆம்லெட்டு, அப்புறம் மீன் வகைகள் இருக்குது, வெலை மீன், பாறை மீன், மீனில் போன்லெஸ்ஸு, இறால். ஓகே, இதில் வந்து என்ன அதிகமாக மூவ்மெண்ட் இருக்கும், எது அதிகமாக செய்யலாம்? அதிக மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு வெலை மீன், போன்லெஸ்ஸு, இறால். ஓகே, அதிகமாக மூவ்மெண்ட் இருக்குது சார். ஓகே, மக்கள் நல்லா விரும்பி சாப்பிடுதாங்க. ரெண்டாவது உங்களுக்கு கோகனட் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் உங்களுக்கு பொறிச்சு கொடுக்கும் ஈவினிங்கில், அதனால் விரும்பி வராங்க. ஓகே, ஆமாம், விரும்பி வந்து நல்ல முறையில் சாப்பிட்டு நம்மளுக்கு நன்றி சொல்லிட்டு போகிறாள்லாம் இருக்காங்க. ஓகே, நாங்களும் சாப்பிட்டோம், எங்களுக்கும் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு, ரொம்ப நன்றி ஐயா. ஓகே, தேங்க்யூ சார். மக்களே, இங்கே இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்டோம்னு நம்ம பார்த்தோம், எல்லா வெரைட்டியுமே நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வர்றது போகவே ஃபேமிலியாகவும் வரலாம், ஏன்னா இங்கே வந்து ஒரு பெரிய ப்ளே ஏரியா இருக்குது. நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கிட்ஸுக்கு அது ரொம்ப சௌரியமாக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, வந்து ஒரு டின்னரையும் முடித்த மாதிரி இருக்கும், கிட்ஸோடு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். மறக்காமல் இந்த இடத்துக்கு வாங்க, வந்து எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பாய் மக்கள்.